Hey guys, hope you are doing good and safe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு அமேசான் ஹால் வீடியோ. அண்ட் பிரைடலுக்காக நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், அந்த யூடியூப்காக என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மிரர் தான் நான் வந்து அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட கம்பெனி வந்து மினிசோ தான். நான் மினிசோ டைரக்ட் ஷாப்லேயும் வந்து அவைலபிலிட்டி இருக்கான் அப்படின்றத நான் செக் பண்ணேன், பட் வந்து அங்கே அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் நான் அமேசானில் பிக் பண்ணேன் இது. இதோட ரேட் வந்து 500. ஸோ நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துட்டு பிறகு தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து டிஜிடெக்லேருந்து மினி ட்ரைபாட் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 400. ஸோ வந்து ஹேண்டியாக இருக்கும் அப்படின்றதுனால இது பிளாக்ஸ்லாம் எடுத்து யூஸ் ஆகும். அண்ட் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதோ எல்லாத்துலேயும் ட்ரைபாடை யூஸ் பண்ண முடியல. ஸோ மினி ட்ரைபாட் இருந்தால் அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இது வாங்கியிருந்தேன். இதில் வந்து மொபைல் ஹோல்டரும் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. நான் இது தெரியாமல் வேறு ஒரு மொபைல் ஹோல்டர் வேறு எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல பை இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து டிஜிடெக்கில் இருந்த ஒரு ட்ரைபாட் தான். இது வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நிறைய பேரோட சஜஷன்ஸ் மூலிமா நான் இதை வாங்கினேன். இந்த ட்ரைபாட்லலாம் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தான் என்னோடய வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து வேறு ஒரு ட்ரைபாடும் இருக்காது, அமேசான் பேசிக்ஸ்லேருந்து இருக்குது. பட் அதோட நெட்டு வந்து ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ வந்து நான் இந்த டிஜிடெக் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 1600 அந்த ரேஞ்சில் இருந்தது நினைக்கிறேன். நான் ரேட் நான் போடுறேன். இந்த ட்ரைபாடில் தான் நான் இப்போ வீடியோவும் எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் நான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து அமேசான்லேருந்து ப்ரீஆன்ஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரஷ்ஷு. ஸோ நான் வந்து இந்த 5 செட் ஆஃப் ப்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன். நம்மளுக்கு ப்ரஷ் வந்து தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இதில் எல்லாமே வந்து ஐ ப்ரஷ் தான் இருக்குது எல்லாமே. ஸோ நான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் ஒரிஜினல் ரேட் வந்து 400 கொடுத்துருந்தது, பட் ஆஃபரில் வந்து 198 சம்திங் இருந்தது. அதனால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். பட் பர்ச்சேஸ் பண்ணி இது சிந்தட்டிக் ப்ரஷ். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணி இந்த பிரிசில்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே கையோடவே வருது. அது ஏன்னு தெரியலை. ஒருவேளை இப்படி மட்டமான குவாலிட்டியாக இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இப்படி நம்ம இப்படி சாஃப்டாக இப்படி ஹேண்டில் பண்ணுவோம்ல, அப்படி பண்ணும்போதே ஒன்று ஒன்றா வந்தது ஃபஸ்ட்டு. ஸோ நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற ப்ராடக்ட் வந்து ரிங் லைட்டு. இதோட ப்ராண்ட் வந்து காடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக வந்துச்சு, என்னோடய பர்த்டே கிஃப்டாக வந்துச்சு. இது வந்து பிரைடல்ஸ்க்கு ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நம்ம மேக்கப் போடும் போது வந்து ரிங் லைட் இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன ஷேடு எப்படி பண்ணணும், எங்கே கான்டர் போட்டோமா இல்லையா, இல்லை நம்மளுக்கு அந்த ஒரு லுக்கே தெரியாது. நம்மளுக்கு நம்ம நார்மல் லைட்டில் வந்து நம்மளால் மேக்கப் போட முடியாது. ஸோ ரிங் லைட் வந்து மஸ்ட்டு. அதனால் நான் இதை வந்து ஒரு பிரைடல் எக்யூப்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன கிளிப்பிங் நான் போடுறேன். என்னோடய ரிங் லைட் சைஸ் எல்லாமே நான் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இது வந்து அமேசான்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். என்னன்றது பார்ப்போம். இது வந்து யூடியூப்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து பேக்ரவுண்ட்காக நான் பேக்ரவுண்ட் கிளாத் இருக்கோம்ல, அது வந்து அமேசான்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து க்ரீன் கலர் அண்ட் பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர், இந்த 3 கலரும் என்னோட பேக்ரவுண்ட்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லா வீடியோலேயும் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் செட் ஆகாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது, அதனால நான் இதை வாங்கிட்டேன். இது வந்து யூடியூப்காக மட்டும் இல்லை, என்னோடய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கூட வந்து நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி ஆடலாம். அதுக்காக நான் இதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நான் அந்த ஹோல்டர் மாதிரி இருக்கும்ல, அந்த இது வாங்கலை நான். அதுக்கு பதிலாக நான் என்ன வாங்கிட்டேன், ஒரு பிளான் போட்டு வாங்கினேன், பட் அதை எக்ஸிக்யூட் இன்னும் பண்ணலை. ஸோ இதுவும் இன்னொரு ப்ராடக்ட்டை, இதுவும் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதுவும் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஸ்க்ரீனுக்குலாம் வந்து நம்ம இந்த இது யூஸ் பண்ணுவோம்ல, இந்த ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து இந்த கார்னர் அந்த கார்னரில் வந்து ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டுடலாம். போட்டு நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் இந்த ஸ்ப்ரிங்களை வாங்கியிருக்கேன். பட் தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு. இதோட காம்போ வந்து இது மூணுமே ஒரு காம்போவாக இருந்தது. அது வந்து 1900 சம்திங் நினைக்கிறேன். நான் அதுவும் ரேட் நான் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து அமேசானில் இல்லை, நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, இந்த வீடியோலேயே காமிச்சிடலாம் அப்படின்றதுனால இதுவும் ஒரு அன்பாக்சிங் தான். நான் வந்து பிரைட்ஸ்க்காக வந்து ஸ்டீமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே,
ஸோ ஸ்ட்ரீமர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன ப்ராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ்லேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது நேற்று தான் வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ரிவ்யூஸ் வந்து நான் போடுறேன். நீங்கள் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்பாக்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து வாட்டர் இதில் ஊற்றிடணும். நம்ம ஸ்டீமிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வாட்டர் ஊற்றிட்டு நம்ம இப்படி ஹோல் பண்ணி நம்ம அயன் பண்ணணும் ஸ்டீமிங்கில். அண்டு இந்த இது இந்த பேக்கில் ஹோல் ஹோலாக இருக்குல்ல, இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து ப்ரெஷர் வரும். அண்டு வாட்டரும் வந்து இதில் தான் வந்து வெளியே வரும். அண்ட் இந்த நாப் வந்து இந்த ஃபஸ்ட்டு இது பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி மீடியமான ஸ்டீமிங்கில் வரும். இது வந்து ஐ ஸ்டீமிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு இதில். அதனால் இதை வாங்கியிருந்தேன். பட் இதில் ஒரு குறை அப்படின்னா, இதே இதில் வந்து ஃபிலிப்ஸில் வந்து ஒயிட் கலரில் ஒரு ஒயிட் வித் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ஸ்டீமிங் நான் பார்த்தேன். அது மேலே வந்து ஒரு நாப் இருந்தது. அந்த நாபை ப்ரெஸ் பண்ணி தான் வந்து ஐனே பண்ணணும். என்னோட ப்ரைடல் கிளாஸில் வந்து அது மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாப் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணாங்க தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹேர் ப்ரெஷர் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் இல்லை. நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக நான் போடுறேன், ஒரு ரிவ்யூ வீடியோ நான் போடுறேன் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இது நான் நினச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நான் இதை வந்து ரிட்டன் தான் போடணும். ரிட்டன் போட்டு அந்த இன்னொரு ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்தாலும் அதுதான் நான் வாங்கணும். ஏன்னா இது மேலே நாப் இல்லை, இதை ப்ரெஸ் பண்ணலைன்னா வந்து ஏரே ரிலீஸ் ஆகாது. அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல எனக்கு. நான் ட்ரை பண்ணிட்டு நான் ஒரு இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு. ஸோ யா, தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாயிங் தி ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் செஷன். வில் சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ. பாய்.